வணக்கம். அடுத்த இயலுக்கு வந்துட்டோம், அதாவது ஐந்தாம் இயல், உரைநடை உலகம். ஆனால் பள்ளி தான் என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல. ஆமாம், நிவர் புயலெல்லாம் பார்த்தாச்சு, அதுவும் ஒன்றும் இல்லை, பள்ளியும் ஒன்றும் இல்லை. அதனால் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பின மாதிரி மறுபடியும் பள்ளியும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஒன்று ரொம்ப காலம் இடாது. அதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஒழுங்காக காலத்தில் செய்யணும், அது ரொம்ப அவசியமான ஒன்றும். சரியா, அடுத்தது இப்போ நம்ம அங்கே தமிழக கல்வி வரலாறு, அது இப்படிலாம் இருந்தது இப்படிலாம் மாறிடுச்சு இன்றைக்கி இல்லை, அதே போல தான் வாழ்க்கையும், எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சிரிப்புக்கு சொல்லிக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நாங்களாம் 11வது படிக்கிறப்ப அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோதான ஒழிய அதால் ஒன்றும் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்த நீ ஒன்றும் அதை சொல்லி அதை காலம் ஃபுல்லாக அதையே சொல்லிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்க, என்ன செஞ்சிடும், இந்த விட்டா வேறு வேலையே இல்லையா அவருக்கு அப்படின்னு நீ சொல்கிற கதையை கேட்குறவன் சொல்லிவிடுவான். அதனால் நம்மளோட வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதை நம்ம கையில் எடுத்துக்கணும், இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு 30 நாளோ அதிகபட்சம், 30 நாளோ இன்னும் ஒரு 30 நாளோ அதிகபட்சம், வேறு ஒன்றும் பெருசாக இருந்துடாது. அதனால் வேண்டி மறுபடியும் நம்ம அது பரபரப்பான உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருவோம். அதனால் இந்த கல்வி அப்படிங்கிற ஓடத்தை பிடிச்சிக்கிட்டு தோணியை பிடிச்சிக்கிட்டு நம்ம பயணம் பண்ணணும். துடுப்பு நாங்களா இல்லை நீங்களா, தண்ணி பள்ளியா அப்படிங்கிறலாம் நம்ம தான் எடுத்துக்கணும். எது ரொம்ப மிக பெரிதோ அதை அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு பொருத்தி பார்த்து நம்ம வாழ்க்கையை பயணிக்க வேண்டிய காலகட்டம். அதனால் வேண்டி இந்த தமிழக கல்வி வரலாறு எப்படி அன்றிருந்து இன்று வரை எவ்வாறு உருமாறியதோ அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் இதுவும் கடந்து போகும். அப்படிங்க கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனிமனிதனும் பெறுமாறு செய்வதுமாகும். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது. கல்வியின் முதன்மை நோக்கமான தனிமனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போட்டுதலுக்குரியது. இந்த கல்வி அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தைக்குள்ளேயே அத்தனையும் அடங்குது, விரிந்த ஒரு பகுதி கல். ஆமாம், நம்ம படிக்கிற அந்த விஷயம் விசால பார்வை படணும், விசால பார்வைக்குள்ளே அகப்படணும், அப்போ தான் நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறத நம்மளால் உணர முடியும். அதனால் நம்ம ஒரு தனி மனிதனை எவ்வாறு வளர்த்தெடுக்கணும், எவ்வாறு உருமாறணும், எவ்வாறு அவன் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற அத்தனையையும் இந்த கல்வி தான் நமக்கு செய்யுது. அது அன்றிருந்த கல்வி முறைக்கும் இன்றிருந்த கல்வி முறைக்கும் ஒப்பீடு தான் இப்போ இந்த பாடம். அதோடு இல்லை, பழசு அப்படியே தள்ளி போடவும் தேவையில்லை, புதுசு அப்படிங்கிறதால அப்படியே ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியமும் இல்லை. சில செய்தியை நம்ம அன்றிருந்து இன்று வரை செய்துக்கிட்டு தான் வந்தாகணும். கல்வி முறையில் மனனம் அப்படிங்கிறது ஒன்று, நான் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கள, புரிஞ்சிக்கிறது அது கணிதத்தில் உதவுது இல்லையா. இமேஜினேஷன் அதாவது கற்பனை ஆற்றல் அப்படிங்கிற அந்த ஒன்று
எங்கேருந்து தொடங்குதுன்னு கேட்டால் இயற்கை அப்படின்ற தமிழ் இதிலிருந்தே என்ன செஞ்சிருக்குன்னா இயற்கை அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி அந்த இயற்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத படத்து மூலியமாகவோ இல்லை ஓவியம் இல்லை மாயை பிம்பம் நிழல் கண்ணுக்கு புலப்படாத காற்று போலையோ இப்படி சில விஷயம் வாழ்க்கையோட மாறுதலுக்கு மாறுதல் கண்ணுக்கு புலப்படாது மாறிக்கிட்டே இருக்கும் அதை அனுபவிக்கிறப்ப தான் அந்த பயன்பாடு தெரியும். அதனால் வேண்டி ஒவ்வொரு மனுஷனும் எவ்வாறு வாழணும் அன்றிருந்த பாடத்திட்டத்துக்கும் இன்றிருந்த பாடத்திட்டத்துக்கும் எவ்வாறு நம்ம ஏற்றதை புகுத்தி இறுதியும் இரண்டையும் சமநிலைப்படுத்தி வாழ கற்றுக்கணும் அப்படி தான் இந்த பாடம். வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள் கருத்துகள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலகப்பார்வை சார்ந்த கருத்துகள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவை கற்பவர் மனதில் ஆழப்புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு வரிமானங்களை பெற்று வளர்ந்துள்ளன. அதாவது எப்படின்னா இதெல்லாம் உருமாற வேண்டிய விஷயம் இல்லை, மாறுது அவ்வளோதான். என்ன மாற்றத்துக்குள்ளாச்சு என்ன இன்னைக்கு நிகழ்வு. பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவு. அதாவது என்னென்னா படிக்கிறதுக்கு பிரிஞ்சு போயிருக்கான், சம்பாதிக்கிறதுக்கு பிரிஞ்சு போயிருக்கான், இப்படி என்ன காலகட்டத்தில் பிரிஞ்சு போய் எந்த காலகட்டத்தில் வரணும், அதாவது எத்தனை மாதம் பிரிஞ்சு போகலாம் எத்தனை வருஷம் பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிறது கூட வரையறை இருக்குது அப்படின்னு சொல்லுது வரும்ல. அப்படி தொல்காப்பியத்தில் 25வது பகுதி என்ன சொல்லுதுன்னா ஓதர் பிரிவை பற்றி சொல்லுது. என் வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் மெய்ப்பாடு 9 என்றும் கூறுகிறது. ஓதர் பிரிவை பற்றி சொல்லுது 25 தொல்காப்பியத்தில் மெய்ப்பாடு பற்றி சொல்கிறது அதில் ஒன்று பெருமிதம் அப்படின்ற வகை, அதாவது என் வகை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன. அதாவது மாணவன் எப்படி இருக்கணும், ஆசிரியன் எப்படி இருக்கணும், அந்த ஆசிரியனுக்குள்ள வரலாறு என்ன, மாணவனுக்குள்ள வரலாறு என்ன, இதெல்லாம் இந்த தொல்காப்பியமும் நன்னூலும் அதாவது வழிநூல் நன்னூல் அதை பார்த்து சொன்னது தான். அதில் ஒரு சில மாறுதல்களை ஏற்படுத்தி அத்தற்காலத்துக்கு அதாவது அந்த காலத்துக்கு தக்கவாறு, அதாவது இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, இது 12வது நூற்றாண்டு கிபி 8வது 6வது நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் நன்னூல் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்டது. அதனால் அந்த காலத்துக்கு தக்கவாறு அதை உருமாற்சி பண்ணார ஒழிய அப்படியே ஏற்றுக்கவும் இல்லை, அதில் இருக்கிறத சுத்தமாக தள்ளி போடவும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம அனைத்துமே நம்ம இப்போ இங்கே மாற்றிருக்கோம், அதாவது சட்டத்திட்டம் முதற்கொண்டு. அதன் வழி வந்த சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெருமிதம் போற்றுகின்றன. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சைநிலை முனியாது கற்றல் நன்றே. என்னது படிக்கணும் எப்படி, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. அது ஒரு ஆசிரியன் அழகு பார்த்த காலகட்டம். இப்போ மேடையில் வகுப்பறையில் வேற ஒன்றும் இல்லை, மேடைன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்காதீங்க, வகுப்பறையில் மாணவன்லாம் நின்றுக்கிட்டு ஆசிரியருங்க உக்காந்து பாடம் நடத்தின காலகட்டம். இப்போ மாணவன் பண்ணுறது அத்தனையும் கவனித்து அதாவது ஒழுங்குமுறையை அவன் கடைபிடித்தான். ஆசிரியர் உட்கார்ந்தாலும் அவ்வளவு உன்னதமான நிலையில் இருந்த ஆசிரியர்களை மதித்தான். அன்னைக்கு இருந்த நிலை அவன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனை புறநானூற்றில் சொல்கிறப்ப சொல்கிறார், படிச்சிடணும் எப்படி படித்தாலும் படிச்சிடணும், எந்த பொருளை கொடுத்தாலும் அதுக்கு விலையே கிடையாது, எந்த வேலை செஞ்சாலும் சரி தான் சொல்லுவாங்கள்ல, என் தலையை அடமானம் வச்சாவது உன்னை படிக்க வச்சிடறப்பா அப்போ சொல்லுவார். ஆனால் அப்படி இருந்தால் நம்ம படிக்க மாட்டோம், ஏன்னா கஷ்டம்,
அதாவது அந்த சூழ்நிலையில் இருந்து நான் அவனை படிக்க வைக்கிறேன்டான்னு சொல்கிறதா சொல்கிறது. அது என்ன, அந்த பொருளை வாங்க மாட்டாங்க சார் யாரும், அதுக்கு இல்லை அந்த அதாவது இந்த பொருளை கொடுத்தாதான் கிடைக்குமான்னு இல்லை, அந்த பொருளை கொடுத்தா என் உசுரே போடுவான், என் உசுர் போனாலும் பரவாயில்ல உனக்கு படிப்பை கண்டிப்பாக நான் ஏற்படுத்தி கொடுத்துட்றேன்ப்பா, எப்படியாவது நீ படிச்சிருவோம், உன் காலையில் நினைக்கிறதுக்கு அதுதான்ப்பா வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல பெரியவங்க. அப்படி சொல்கிறாங்க எங்கள் ஆரியப்படை, அதாவது புராணாற்று பாடலில் நெடுஞ்செழியனை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறார், என்னும் புராணாற்றடிகள் பொருள் கொடுத்தும் துண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றனர். சங்ககாலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற மூன்று நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர். அதாவது கல்விங்கிறது எது எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டால், இவன் அறிவானவனாக செயல்படணும், அடுத்த வார்த்தை என்ன செய்வான், நான் அறிவுள்ளவனான்னு எல்லாருக்கும் காட்டணும், அதுதான். அதுக்கு மட்டும் இல்லை, குடும்பம் நடத்தவே கல்வி படிப்பு தேவை அப்படின்னு சொல்கிறார். நீ அறிவானா காட்டுற சரி வெளியே போகிற ரைட்டு போய், குடும்பம் நடத்துறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, படிப்பறிவுங்கிறது தேவையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு தானே தேவையே. ஏன்னா நீ நடக்கிற நடைய, அதாவது எப்படின்னா நீ வாழ்கிற ஒரு பொருளுக்கும் உனக்கு விளக்கம் தெரியணும், ஒரு ரூபா செலவு பண்ணுற இல்லை, இந்த பொருளுக்கு பேர் தெரியணும், அதை எழுத தெரியணும் இல்லை. அப்போ என்ன செய்யுது அங்கே அடிப்படை எங்கே நடக்குதுன்னு கேட்டால், குடும்பத்திலிருந்தே தொடங்குது கல்வி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் பேரண்ட்ஸ் இஸ் த ஃபஸ்ட் பேரண்ட்ஸ் இஸ் த ஃபஸ்ட் டீச்சர், டீச்சர்ஸ் இஸ் த செகண்ட் பேரண்ட். நம்ம வாகனத்தில் அதாவது பள்ளி வாகனத்தில் எதுனா லோகோ இல்லை உறுதிமொழி மாதிரி ஏற்றி நம்ம ஏறிப்போம், இதை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இங்கே குடும்பங்கிறது குடும்பத்துக்கு குடும்பம் நடத்தவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, படிப்புங்கிறது அவசியம். சரி குடும்பம் சரி, குடும்பத்திலிருந்து அவன் குடும்பத்தையே பார்க்காதவன், திருமணம் எங்கே இல்லாதவங்கிறவன், அப்போது அவன் என்ன செய்ய போகிறான், பொது வாழ்க்கையில் பட போகிறான். அப்போ பொது வாழ்க்கை நட அரசு அதாவது சமூகம் உள்ளார நுழையிறான். இந்த நிலைகளிலிருந்து இந்த மூன்று நிலைகளில் மாறாமல் இடையில் போகாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாதான். அப்போ அந்த மூணு வேலை எதை நீ தோட்டாலும் என்ன தேவை உனக்கு அப்படின்னு கேட்டால், அறிவு தேவை, படிப்பு தேவை. அப்படின்னா படிப்பே தேவையில்லை அப்படின்னு சொன்னால், அனுபவ அறிவு தேவை, சொல்கிறத புரிஞ்சிக்கணும். சார் எனக்கு படிப்பே வேணும், படிப்பே தேவையில்லை சார், பெரியாரில் என்ன சார் படித்தாரு, காமராஜரில் என்னத்தை சார் படித்தார், இல்லை ஆப்ரஹாம் லிங்கன் என்னதான் படித்தார், இப்படிலாம் சொல்லி நம்ம எடுத்து காட்டிப்போம். ஆனால் அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், பெரியோர்களின் சொல்படி, பெரியோர்களின் வழி நடத்தல் அப்படிங்கிற ஒன்றை ஃபாலோ பண்ணாங்க, கடைபிடித்தாங்க. இதனால் வேண்டி தான் அவங்களால் என்ன செஞ்ச முடியுது, இன்றைக்கி நம்ம அவங்களை எடுத்துக்காட்ட முடியுது. நம்ம தான் யாரையுமே மதிக்கிறதில்ல, யார் பேச்சும் கேட்கறதில்லையே, ஆமாம் சொல்ல வந்துட்டார் அப்படின்னு போனோம். நம்ம அவர் சொல்கிறத காதலை வாங்குறதே கிடையாது, அப்படி சொல்கிறத காதலை வாங்குறதும் கிடையாது, படிக்க நீனாவே படிக்க அறிஞ்சிக்கிறதும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில், உன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுமே அடுத்த அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூட உன்னால் தனியாக அடுத்த அடி வைக்கக்கூட முடியாது. அதனால் வேண்டி தான் சொல்கிறாங்க, ஒன்று பெரியோர்களை மதித்து நடந்து வாழ். ஜப்பான்லாம் இந்த கருத்து முறை ரொம்ப அதிகபட்சமாக அவங்கள கவர்ந்து போவாங்க. ஒன்று ஏன்னா முதியோர்களை பாதுகாக்கிறதுங்கிறது அங்கே அப்படியேப்பட்ட ஒரு வேலையாம். என்னையா யோ அவனால் என்னையா நடக்க போதும், ஏதாவது பொருள் தூக்க போகிறானா, அப்படி இல்லைங்க. அது அந்த பொருளை தூக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லி தருவாங்க, எளிமையாக தூக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கதையை நம்ம படிச்சிருவோம். இது எப்படின்னா தமிழகத்துக்கு ரொம்ப உகந்தது இந்திய காலகட்டத்தில். ஏன்னா சில பேர் என்ன பண்ண, பல பேர் என்ன பண்ணுறான், வயது மூத்தவரை மதிக்கிறதே கிடையாது. ஏன் அடுத்தவங்க நம்ம தன்னோட தாய் தந்தையிலேயே மதிக்கிறது கிடையாது இல்லை. நம்மளூர் கூட சில வகையில் இந்த மாதிரி கதையோடு சொல்லிருப்பார், சின்ன பிள்ளைங்கள சின்ன பிள்ளை தன்னோடய அப்பாவை ஹீரோவாக நினச்சவன் அடுத்த ஒரு 8 வயதில் அவருக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரிலிங்க அப்படின்னு சொல்கிறவன், அப்புறம் டிகிரி முடிக்கிற காலகட்டத்தில் அவர் சொல்கிறல ஏதோ நியாயம் இருக்குது அப்படின்னு குடும்பம் நடத்துகிறப்ப ஒத்துக்கிறான் இல்லை. இது என்னென்னா அவன் வந்த அனுபவத்துக்கு வர பட்சத்தில் தான் அவர் சொன்னதில் ஏதோ நியாயம் இருக்குதுன்னு கற்றுக்கிறான். அதை தான் சொல்கிறாங்க இங்கே பெரியோர்கள் வழி நடத்தல் அப்படின்னு சொல்லி. அதனால் வேண்டி மற்றவர்களோட கருத்துக்களை மதிக்கவும், அதுக்கு கல்வி ரொம்ப அவசியமான ஒன்றும் கருதப்படுது. அதான் அரசு, குடும்பம், அரசு, சமூகம் என்ற மூன்று நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல்ல
சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம் வாணிபம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் மா ராசமாணிக்கனாரின் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. அதாவது இவர் ஏன் அன்னைக்கு தமிழ் உலகம் விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, தமிழர்களோட ஆட்சி முறையில் என்னென்னலாம் கருத்து விளங்குச்சோ அத்தனையும் அங்கேயும் பரவுச்சு இந்த கல்வி முறையால். வாணிபம் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கங்கெல்லாம் அழ வேண்டி தமிழரோட கல்வி முறை மிக உன்னதமான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத நம்ப வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் அதாவது எப்படின்னா அதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் கருத்து. மறுபடியும் அடுத்த ஒரு பாடல்களில் மறுபடியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.